புதூர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக நள்ளிரவில் 20 பேர் கொண்ட கும்பல் ஒருவரின் வீட்டை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் புதூர் அழகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் ராமதிலகம் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் 30 வருடமாக ஒத்திக்கு குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் முத்துக்குமார் வீட்டின் உரிமையாளர் ராமதிலகம் என்பவர் சுபாஷ் என்பவருக்கு தனது வீட்டை முத்துக்குமாருக்கு தெரியாமல் கிரயம் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சுபாஷ் என்பவர் முத்துக்குமாரை உடனடியாக வீட்டை விட்டு காலி செய்யுமாறு பலமுறை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. புதூர் காவல் நிலைய போலீசார் இந்த பிரச்சினை குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மதுரை முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணியளவில் சுபாஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 20 மேற்பட்டோர் கிடப்பாறை, சம்பட்டி கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் முத்துக்குமாரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டிலிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். அதோடு வீட்டிலிருந்த பொருட்கள் மற்றும் நகைகளையும் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து புதூர் காவல் நிலையத்தில் முத்துக்குமார் புகார் அளித்துள்ளார். நேற்று அதிகாலையில் ஒரு 3 மணி போல ஒரு 40 பேருக்கிட்ட வந்து என் கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடித்து உட்காரான்னு சொல்லி பேச விடாமல் பண்ணி பேசுகிற கொண்டுவேன் அப்படின்னு பேச விடாமல் பண்ணி அவங்க வீட்டை அடித்து நொறுக்கிட்டாங்க. நான் என்ன பேச முடியல. இதில் வீட்டில் இருந்த ஜாமான், நகை, ஒரு 10 பவுண்ட் நகை, வெள்ளி பாத்திரம், சீர் கொண்டு வந்த பாத்திரம், என் ஒய்ஃப் சீர் கொண்டு வந்த பாத்திரம், ஒரு 30-40 ரூபா காசு, எல்லாத்தையும் பீரோவோட தூக்கிட்டு போயிட்டாங்க. சேரு கீரு எல்லாமே, சேரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாம் இருந்ததை கொண்டு போயிட்டாங்க. கிரைண்டரு, ஒரு கம்ப்ரஸர் மோட்டார், அது வேலை பார்க்குற மோட்டர், அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உயிருக்கு அச்சப்பட்டு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து பாதுகாப்பே இல்லாமல் இருக்கேன். எனக்கு இங்கே காவல்துறையில் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க என்ன முன்விரோதம் உங்களுக்கு? இந்த வீட்டு பிரச்சனையா? அவருக்கும் கேஸ் போட்டாரு, நாங்களும் கேஸ் போட்டோம். கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட் ஃபுல்லாக இருந்தா இருக்கு வச்சிருந்து அதையும் மீறி வந்து இடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? அது 40 பேருக்கிட்ட இருந்தாங்க. வந்து என்ன எதுனே கேட்கல, என்னை உட்காரான்னு சொல்லி அடிச்சு உட்கார வச்சு உடச்சிட்டு.